வருகிற செப்டம்பர் 2 தேதி நம்ம இஸ்ரோ ஆதித்யா L1 என்ற மிஷனை விண்ணில் ஏவறதுக்கு தயாராக இருக்காங்க. What is the next mission of the ISRO? Next mission is ஆதித்யா L1 mission that is getting ready at ஸ்ரீஹரிகோட்டா. சந்திராயன் 3 நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கின பிறகும் அதுவும் சவுத் போலில் போயிட்டு வெற்றிகரமாக தரையிறங்கிய முதல் நாடு என்ற பெருமையை இந்தியா தட்டி பறிச்சிருக்குது. இதுக்கு அப்புறம் இப்போ இவங்க ஆதித்யா L1 என்ற மிஷனில் இறங்கியிருக்காங்க. ஸோ இந்த மிஷன் வந்து செப்டம்பர் 2 இந்திய நேரப்படி காலை 11:50 ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் ஏவப்பட போகுது. ஆதித்யா L1, இந்த L1 எதை குறிக்குது? லக்ரேஞ்ச் பாயிண்ட். ஸோ இந்த லக்ரேஞ்ச் பாயிண்ட்னா என்னன்னு பார்த்தோம்னா விண்வெளியில் காணப்படுற நிலைகளாகும். எல்லா கோள்களும் அதுக்குன்னு தனித்துவமான ஒரு ஈர்ப்பு விசையை கொண்டிருக்கும். அந்த இரண்டு கோள்களுக்கு இடைப்பட்ட ஈர்ப்பு விசை எந்த புள்ளியில் சமப்படுதோ அந்த புள்ளியை தான் லக்ரேஞ்ச் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அந்த லக்ரேஞ்ச் பாயிண்டில் நாம் பூமியிலிருந்து ஏவுகிற ஒரு விண்கலத்தை கொண்டு போய் நிலைநிறுத்துவோமாக இருந்தால் நமக்கு செலவழிகிற எரிபொருளின் அளவு மிக குறைவாக காணப்படும். அதில் L1 என்றது தான் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் காணப்படுறது உண்டாகும். அது பூமியிலிருந்து சுமார் 1.5 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் காணப்படுது. ஆகவே ஆதித்யா L1 என்ற மிஷனானது இந்த L1 என்ற பாயிண்ட்ல தங்களுடைய விண்கலத்தை போய் நிலைநிறுத்தி அங்கிருந்து சூரியனை ஆராய்வது தான் நோக்கமாக இருக்குது. சூரியன்லேருந்து என்ன ஆராய போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனுடைய போட்டோஸ்பியர், குரோமோஸ்பியர் மற்றும் கொரோனாஸ்பியர் என்பதை ஆராய்வதற்கு தான் இந்த விண்கலம் ஏவப்படுது. ஸோ செப்டம்பர் 2 ஆதித்யா L1 என்ற மிஷன் ஏவப்பட போகுது. ஸோ ஐதமல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ரஜீவன்.